நாராயணா வெல்கம் டு மை கிச்சன் பாரம்பரிய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆன் ஸ்ரீ சரஸ்வதி கம்பர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து நெய்யிலையும் ஆனியன் அதிகமா வந்து ஆனியன் போட்டு இது வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் அதிகமா போட்டு நெய் ஊத்தி வந்து மட்டன் கிரேவி பண்ணுவாங்க நான் 1 கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் 1 கிலோ சுத்தமா ஒரு 7 டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இதுல பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு வந்து 3/4 கிலோ சின்ன வெங்காயம் நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அரைச்சு வச்சிட்டேன் மிக்ஸில நல்லா அப்புறம் பாத்தீங்கன்னா நெய் வந்து 1 கப் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் 150 கிராம் நெய் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு நான் போட்டேன் இஞ்சி வந்து 150 கிராம் இஞ்சி போட்டுருக்கேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கிராம் வந்து ஒரு 10 மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இத ஆட் பண்ணிரலாம் இத ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் அரைச்சிரலாம் நீங்கோ இங்க பாருங்க நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சு வச்சிட்டேன் இத மூடி வச்சிரலாம் நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம் நாம வந்து நெய் வந்து பாத்தீங்கன்னா நான் 150 கிராம் எடுத்துட்டேன் சுத்தமான நெய் சோ இத வந்து ஆட் பண்ணிரலாம் குக்கர்ல கொஞ்சமா ஆட் பண்ணிரலாம் இப்போ வந்து நம்ம இந்த மட்டன் வந்து நெய்ல வந்து ஆட் பண்ணிரலாம் நாம வந்து salt இதல ஆட் பண்ணிரலாம் salt பாத்தீங்கன்னா இதல நான் ஒரு 1/4 ஸ்பூன் போறேன் இதெல்லாம் நான் வந்து கசகசா போட மறந்துட்டேன் ரியலி சாரி இதல வந்து கசகசா வந்து நான் 1/2 ஸ்பூன் எடுத்துர்க்கேன் இதையும் போட்டு நம்ம பேஸ்ட்ட அரைச்சு எடுத்துறலாம் அது இதல வந்து பாத்தீங்கன்னா கிராம் இஞ்சி பூண்டு கசகசா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம பேஸ்ட்ட அரைச்சிரலாம் நான் தேங்காய் பாலுக்கு பின்னாடி இருந்து கசகசா அதனால எனக்கு தெரியல சாரி கசகசா போட்டு நான் அரைக்கவும் நல்ல கெட்டியா திக்னஸா வந்துருச்சு மட்டன் நல்ல ஒரு 7 मिनिट्स நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் ஊத்தி வேக வச்சிரலாம் இது பாத்தீங்கன்னா திக்கான தேங்காய் பால் நான் ஒரு தேங்காய் எடுத்துர்க்கேன் ஒரு தேங்காவை அப்படியே மட்டன்ல ஊத்திரலாம் இதுலயே நிறைய எண்ணெய் இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஆனியன் மட்டன் நெய் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க எல்லாம் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் இதே மாதிரிதான் வார வாரம் செஞ்சிருவீங்க நான் 5 விசில் விட போறேன் அப்பதான் கிரேவி வந்து நல்லா வெந்து இருந்தாதான் டேஸ்டா இருக்கும் கிரேவி சீக்கிரமா ரெடி ஆயிடும் ஆனியனை ஃபுல்லா நெய்யிலேயே ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமா ரெடி ஆயிடும் வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் பேன் அடுப்புல வச்சிருக்கேன் இப்ப ஹீட் ஆயிடுச்சு நம்ம வந்து மீதி இருக்கிற நெய் எல்லாம் ஆட் பண்ணிடலாம் 5 ஏலக்காய் 1/2 ஸ்பூன் சோம்பு 1 சாவத்ரி ஒரு அன்னாசி பூ 4 கபோக் அப்புறம் பாத்தீங்கன்னா கல்பாசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு 4 இதல் போதும் அப்புறம் பிரிஞ்சல கொட்டச்சி இப்போ நல்ல ஒரு காய் கருப்புல ஒரு கொத்து கொத்தமல்லி ஒரு கொத்து இதல நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிருக்கேன் எப்பவுமே மட்டனுக்கு நான் வெஜ்க்கு வந்து தக்காளி அதிகமா போட்ற கூடாது டேஸ்டே குறஞ்சிரும் புளிப்பு தன்மை வந்துரும் சோ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணிட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் இதல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்றேன் நான் மட்டன்ல வந்து 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணேன் இதல 1/2 ஸ்பூன் ஆட் பண்றேன் அப்பதான் நல்லா ஃப்ரை ஆகும் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் 1 கிலோ மட்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துட்டேன் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்றாதீங்க டேஸ்ட் மாறிடும் இதல காரத்தன்மை இருக்கு பெரிய வெங்காயில இனிப்பு தன்மை இருக்கு என்னடா வெங்காயம் விக்கிற விலைக்கு இவ்வளவு போடுறேன்னு நினைக்காதீங்க இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா ஆனியன் மட்டன் கீ இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ஹெல்தி உடம்புக்கு எல்லா ரெசிபிக்கும் நம்ம வந்து எந்த ரெசிபி செஞ்சாலும் இது காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 10 கிராம் எடுத்துக்கிறேன் அப்புறம் கசகசா எடுத்துக்கிறேன் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன் இத வந்து நம்ம இதல ஆட் பண்ணிரலாம் நல்ல இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் மல்லித் தூள் ஆட் பண்றேன் காரம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்றேன் மிளகாய் தூள் வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்றேன் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டேன் இப்போ நான் 1 ஸ்பூன் ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் உப்பு இருக்கா இல்லையான்னு நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணலாம் இல்லனா அதிகமாயிடுச்சுனா நல்லா இருக்காது நல்ல மேல நெதுங்கி வந்துச்சு இந்த மாதிரி ஆனியன் அந்த பச்சை வடல போகற வரையும் நல்ல நான் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ நீங்க எப்பவுமே நான் வெஜ் செஞ்சீங்கனா மட்டன் சிக்கன் அப்புறம் இதெல்லாம் செஞ்சீங்கனா தேங்காய் பால்லயே வேக வச்சீங்கனா அது பயங்கர டேஸ்ட் கொடுக்கும்
கோகனட் மில்க்லயே அப்படியே கோகனட் ஆயிலும் இருக்கிற மாதிரி இருக்கும், டேஸ்டா இருக்கும். நம்ம வந்து இந்த கிரேவிய நல்லா கிண்டி விட்டு நான் வந்து 2 1/2 ஸ்பூன் உப்பு போட்டிருந்தேன், கம்மியா இருக்கு. ஸோ நான் இன்னும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊத்திடுறேன். 1/2 டம்ளர் ஊத்திட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கிரேவியை நல்லா கொதிக்க விடலாம். போதும், சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, நிக்கவே முடியல, ஸ்மால் பயங்கரமா இருக்கு. 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், பேன் மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். 10 மினிட்ஸ் விட்டேன், சூப்பரா இருக்கு, சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. ஆனியன் மட்டன் கீ ரெடி ஆயிடுச்சு, சூப்பரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, ரைஸ், பூரி, இடியாப்பம், புட்டு, அப்புறம் பாத்தீங்கன்னா தோசை, இட்லி, எல்லாத்துக்குமே காம்பினேஷன் செம்மையா இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆனியன் கீ மட்டன் செஞ்சிருக்கேன், கிரேவி சூப்பரா இருக்கு. இதே மெத்தட்ல, இதே ஸ்டைல்ல நீங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்கள இருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். கார்த்திக் பிரதர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ரசகுல்லா வந்து உடையுது, அம்மா செஞ்சா உடையுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 லிட்டர் பால் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம பிசையணும். நல்லா அந்த உள்ளங்கையில அந்த அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சா நல்லா அந்த சாஃப்டா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம், மைதா இது பண்ணலாம். ஆனா வந்து பபுள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு அந்த உருண்டை வந்து உடையாது, ரசகுல்லா உருண்டை. நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் வித்தியாசமான சமையல்ல நாம சந்திக்கலாம். வணக்கம்.